பசுமை விவசாயம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ரசகுல்லா எப்படி மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். இது நான் யூடியூப்பை பார்த்து தான் நானும் கற்றுக்கிட்டேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்க வேண்டியது ஃபுல் க்ரீமி மில்க் வேணும். சுத்தமான பசும்பால் தான் நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ஒரு வேளை பாக்கெட் பால் வாங்குற மாதிரி தான் ஃபுல் க்ரீமி பால் வாங்கணும். ஒரு லிட்டர் சுத்தமான பசும்பாலில் செஞ்சது அது. ஓகே, அடுத்தது வந்துட்டு சர்க்கரைப்பாவை ரெடி பண்ணிக்கலாம். சர்க்கரைப்பாவுக்கு ஒரு டம்ளர் சர்க்கரை, ரெண்டு டம்ளர் தண்ணி கலந்து பாவு ரெடி பண்ணிக்கலாம். பாவு ரொம்ப சுண்டுற மாதிரி ரெடி பண்ணோம்னா ஜஸ்ட் இது கலங்கின உடனே நம்ம அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி போல் இருக்கும்போதே வந்துட்டு அந்த ரசகுல்லா ஆட் பண்ணணும். ஓகே, தண்ணியில் நல்லா கலங்கிடுச்சு. இந்த உருட்டைகளை தண்ணியில் போடும்போது
சிம்மை வந்துட்டு அதிகப்படுத்தணும், அதாவது அனல் அதிகமாக வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அதிகமாக வச்சுட்டு போடுறேன், சின்ன சின்ன உருண்டைகள் தான் இருக்குது, போட்டிருக்கேன், பார்க்கலாம் எப்படி ஆகுதுன்னு. இது பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நான் போட்ட சைஸை விட 2 மடங்கு பெருசாகிடுச்சு. நான் ரொம்ப சின்ன சின்ன பால்ஸாக போட்டேன், இது ரொம்ப பெரிய பெரிய பால்ஸாக மாறிடுச்சு. அப்படியே லைட்டாக பொன் நிறத்துக்கு மாறிக்கிட்டு இருக்கு, அதாவது லைட்டாக கோல்டிஷாக மாறுது கலரு. பார்க்கவே டேஸ்ட்டாக இருக்கும்னு தோணுது, எப்படி இருக்கும்னு தெரியல அவ்வளோவா. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல். நானும் யூடியூப் சேனல் பார்த்தா ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஃபைனலாக செஞ்சு முடித்தாச்சு. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது, ரொம்ப ஃபான்ச்சி மாதிரி இருக்குது, ஃபஞ்சி மாதிரி இருக்குது. உள்ளே பாவை அப்படியே உறிஞ்சி வச்சுருக்குது, உள்ளே இருக்கு உள்ளேருந்து அந்த பாவு வெளியில் வருது ப்ரெஸ் பண்ணும்போது, செம்ம டேஸ்ட்டு. எல்லோரும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.